மக்களே, இப்போ பிக் பாஸ் லைவ்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து மாயா அண்ட் கூட்டணி உட்காந்து எப்பவுமே கதை பேசுவாங்களே, அந்த வகையில் கதை பேசிட்டு இருக்கும்போது பிரதீப் வராரு. பிரதீப் கிட்ட பூர்ணிமா ஒரு கேள்வி கேக்குறாங்க. இந்த வாரம் உங்க கணிப்பில் யார் வெளியே போக போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. பிரதீப்பும் சொல்லிடுறாரு, ஒன்னு நீங்களா இருக்கணும் இல்லை அக்ஷயாவா இருக்கணுங்க, ரெண்டு பேருக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு நான் பார்த்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிடுறாரு. ஸோ நீங்களும் மாயாவும் சேர்ந்து விளையாடுற கேம் வந்து சரியில்லை, நீங்கள் வந்து மற்றவங்களை புட் டவுன் பண்ணுற மாதிரி கேம் விளையாடுறீங்க, லெட் டவுன் பண்ணுற மாதிரி கேம் விளையாடுறது வந்து ஸோ எனக்கு இதுவாகப்பட்டது, அந்த மாதிரி கேம் விளையாடிக்கிறது மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. நீங்கள் மாயா கூட சேர்ந்து விளையாடுறீங்க, அவங்க கேமை சேர்ந்து விளையாடுற மாதிரி இருக்குது, உங்களோட தனி கேம் விளையாடுற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஐஷு ஒரு பதிலடி கொடுக்குறாங்க, அப்போ நீங்கள் ஒழுங்காக அப்சர்வ் பண்ணலன்றதாங்க அர்த்தம். எப்போவுமே பூர்ணிமா வந்து என்ன தான் இவங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசினாலுமே அவங்களோட கேம் அவங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க. நேற்று ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அந்த ப்ரொவிஷன் எடுக்கிற மேட்டர்லாம் பூர்ணிமா தான் ஆரம்பித்து வச்சாங்க. பல திட்டங்கள்லாம் செயல்படுத்தும் போது அவங்க தனியாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா ஃப்ரெண்டுன்னு எதனா கொடுத்துருக்கலாம், எதுவுமே கொடுக்காம கேமு தனியாக இது தனியாக தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் அந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கஷன் இதெல்லாம் பேசுறதுலாம் நடக்குது, பட் கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அந்த சைட் தான் விளையாடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு விஷயம், இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ஓவர் ஷேட் பண்ணிடுறாங்க, மாயா அவங்கள ஓவர் ஷேட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இல்லை, நாங்கள் அவங்க கேமை தனித்தனியாக தான் விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஐஸ் சொல்லி புரிய வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நீங்கள் கொஞ்சம் 12 மணி நேரம் பாட்டு பாடுறீங்களா, அதனால் நீங்கள் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்க, இந்த வாரத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் கேம் விளையாடிருக்கீங்கன்றது பிரதீப்பும் சொல்லிட்டார். ஒரு நாள் தான் நான் அப்சர்வ் பண்ணேன், அதில் தெரிஞ்சது தான் இது, நான் இந்த வாரம் ஃபுல்லாக அந்த டிஃபென்ஸ் மோட்ல அப்படியே விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. இப்போ மக்களே, இந்த ஆளை ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க மக்களே, இவர் பண்ணுற இரிட்டேஷன்லாம் என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி மாயா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் சரியான ஒரு டுபாகோராக இருக்கான், அதுவும் குறிப்பாக இந்த வாரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன், இந்த ஆளை வந்து மக்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நான் அப்படியே பொட்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன், ஏன்னா மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அப்பயே அடுத்த வாரமே நான் பொட்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன், இல்லை என்னையும் எலிமினேட் பண்ணி விட்டுருங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஆள் ஆடுற ஆட்டத்துக்குலாம் நம்மளால் நீங்கள் தாக்க முடிய முடியாது, இருக்கவும் முடியாது. பாட்டு பாடுறான் ஒரு பக்கம், இந்த பக்கம் இரிட்டேட் பண்ணுறான், இதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளால் தாங்க முடியாது, அப்படியே கிளம்பி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க ஒரு வாக்குவாதம் எடுத்துக்கிறாங்க, ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. குறிப்பாக வந்து மச்சான் நீ போயிட்டனா நானும் கிளம்பிடுவேன், மச்சான் பூர்ணிமா நீ போனனா அடுத்த வாரம் நானும் வந்துடுறேன், இல்லை பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நான் அப்பயே கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இதுவாக போயிட்டுருக்கு. பிரதீப் ஆல்ரெடி மக்களுக்கு பிடிச்சிருக்கு பிரதீப் அப்படின்றது, ஸோ இந்த ரெண்டாவது வாரத்தில் மக்கள்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது பிரதீப்புக்கு அப்படின்றது தான் உண்மை, அதை மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு வேளை இந்த வாரம் நாமினேஷன் எலிமினேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் மாயா போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது அப்படின்றத சொல்லலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாயாவை சேவ் பண்ணுறதுக்காக தான் இதை சேவ் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது, எனக்கும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தோணுச்சு. அதே நீங்கள் மாயா இந்த வாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் விஷ்ணு இல்லைன்னா அந்த வாரம் கண்டென்ட்டே இல்லை அப்படின்றதான் உண்மை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த வாரம் வந்து கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்ததே மாயா தான்றதை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக 10:30 மணிக்கு லைவ் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க.